Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுங்கறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்னு வந்து லைட் கலர், அப்புறம் வந்து ஒன்னு டார்க் கலர், இன்னொன்னு வந்து ஆஃப் சாண்டல் கலர். இந்த மூணு வச்சு இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுங்கறது பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து ஹேங்கிங் வர மாதிரி இதில் வந்து நான் ஒரு கலர் வந்து டார்க்காகவும் அப்புறம் அதே ஆப்போசிட்டில் ஒரு கலர் வந்து லைட்டாகவும் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு லைட் கலரில் 3 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதிலேருந்து எடுத்துகிட்டு இதில் ஊசியை கீழே எடுத்துக்கலாம். இதை கீழே எடுத்துட்டு இதில் ஒரு லைன் போட்டிருக்குதுல்ல, இதில் வந்து அதுக்கும் கொஞ்சம் மேலேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை கீழே எடுத்துக்கலாம். இனி ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் கலரில் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த ஃபுல் டிசைனை சிங்கிள் கலரில் நீங்கள் டிசைன் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைட் கலர் அண்ட் டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இதில் வந்து இந்த ஒரு மோட்டிஃப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி அடுத்தது வந்து டார்க் கலர் அப்புறம் லைட் கலர், இல்லைனா இந்த நேருக்கு உள்ளது இந்த நாலு வந்து ஒரே கலரு அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இல்லை கீழே இருக்கிற ஹேங்கிங் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கேன்.
கலர் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மற்றபடி இதே ஸ்டிச் தான். இப்போ வந்து இதிலேருந்து ஹேங்கிங் மாதிரி வர்றதுக்கு வந்து பேல் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், முத்து தையல் கொடுத்துருக்குறேன். இதை எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படிங்கிறதுனால 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் வந்து டிசைன்லேருந்து சின்னதாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி லைட்டாக குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இந்த ஊசியை மேலே கொண்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த விரலால் பிடிச்சிட்டு இந்த பக்கத்தில் இருந்து இப்படி விட்டு லூஸாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா சேஃப் வராது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது வரைக்கும் தைச்சதுக்கப்புறமா கீழே உள்ள இந்த மோட்டிஃபை கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே எடுத்துருங்க நூலை. எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து இந்த கார்னருக்கு திருப்பிக்கலாம். இதில் கொஞ்சம் நீளமும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கமும் இதில் இந்த கணரில் திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டு இதில் கீழே கொண்டு வந்து முடிச்சுட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் இதை எல்லாமே முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த 3 பாக்ஸையும் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கும் அதே சாண்டல் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸ்டார்ட் பண்ண இடத்துல எடுத்துட்டு இந்த பக்கம் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலேயும் கீழேயும் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த இதுக்கு வந்து நான் பேக் ஸ்டிச் இந்த மாதிரி மேலேயும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது இது எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. சென்டரில் மட்டும் இந்த அளவுக்கு கேப் இருக்குது. நான் இதில் வந்து ஒரு சீரோ சைஸ் மிரர் வைக்கிறேன். வச்சுட்டு அதே கலரில் ஆஃப் சென்டல் கலர்லேயே மிரர் தைக்கிறதுக்கு நீங்கள் க்ளூ போட்டு அப்ளை பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அது பக்கத்துலேயே ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நூலை வந்து மெதுவாக இடுங்க. இந்த மாதிரி ஒட்டி வைக்காமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இது பக்கத்துலேயே கொஞ்சமாக துணியோட ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டைம் குத்திட்டு இதில் இருக்கிற த்ரெட்டுக்குள்ளே ஊசியை விட்டு அப்படி சைட்லேயே கரவாக்கில் அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ நீங்கள் திருப்பும் போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான டைப்பில் இந்த மாதிரி மிரர் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
லாஸ்ட்டாக இந்த மாதிரி குத்திட்டு கேப் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டைம் மட்டும் நூலை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கீழே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், விராரம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸோட டிசைன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து மேலே இருந்து பேக் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். மேலே இருந்து பேக் ஸ்டிச் கொடுத்து மூணு பாக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து அதே சாண்டல் கலரில் ஒரு மிரர் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து பேல் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமா கீழே ஒரு பாக்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது வந்து மேலே இருந்து ஒரு ஷோல்டரில் வந்து வர மாதிரி டிசைன். இன்னொன்று வந்து இது ப்ளெயின் ஸ்லீவாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரியும் ஸ்லீவில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். மேலே ஷோல்டரில் இருந்து அதில் ஒரு பாக்ஸில் இருந்து அதே டிசைன் வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் லென்த்தான ஸ்லீவாக இருந்ததுன்னா இதிலிருந்து கொஞ்சம் லென்த் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த ப்ளவுஸோட டிசைன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.